ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து நான் வந்து விஜய்க்கு எப்படி பேர் வச்சேன், விஜய் வெற்றின்றது, அதுக்கு சில காரணங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்களாம் வந்திருப்பீங்க, அன்றைக்கி சில காரணங்கள்லாம் சொல்லி அமிதாப் பச்சனுடைய பேர் எல்லா படங்கள்லையும் விஜயன் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி, விஜய் என்றால் வெற்றி அப்படின்னு சொல்லி விஜயின் பேர் வச்சேன்னு ஒரு உண்மையை சொன்னேன். ரெண்டு நாள் கழித்து வலைதளத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் வரிசையாக உட்காந்துக்கிட்டு வேறு ஒரு கதையை சொல்கிறாங்க. விஜயுடைய தாத்தா வந்து வாயின் ஸ்டுடியோவில் வேலை பார்த்தாரு, அங்கே அதனால் இந்த குழந்தை பிறந்தவொன்னே தூக்கிட்டு நாகிரெட்டிகிட்ட போனாங்க, நாகிரெட்டி தான் விஜயின் பேர் வச்சார்னு ஒரு புது கதையை சொல்கிறாங்க. அதாவது மீடியாக்கள் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், பொய்யெல்லாம் சொல்ல வேணாம், எதுக்கு ஏன் இப்படி உண்மையை சொல்லுங்கள்றேன், நடக்கிற தவறுகளை தைரியமாக சொல்லுங்க, சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குல்ல, டேட்டு கொடுத்துட்டு நடிக்க போக மாட்டேன்றாங்க அதை பற்றி சொல்லு, இல்லை பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்றார் ஒரு ப்ரொடியூசர் அதை பற்றி சொல்லு, எவ்வளவோ ஏன் சினிமாவில் இருந்துக்கிட்டே நான் என் பிள்ளைக்கு பேர் வச்சேன்னு சொன்னால் நாயர்டியார் வச்சார்னு சொல்கிறாங்க ஏன்னு தெரியல, ஏன் அது மாத்திரம் இல்லை பர்சனல் லைஃப்லாம் டச் பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் வந்து தேவையில்லாது. நானும் என் மகனுக்கும் பிரச்சனை இருக்குது, ஆமாம் பிரச்சனை இல்லாத ஃபேமிலி எது, ஃபேமிலினா பிரச்சனை இருக்கும்ல, எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா அப்பாவும் பிள்ளையும் சண்டை கொடுக்குறாங்க அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதையே தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட பர்சனல் விஷயங்களை எல்லாம் எதுக்கு நீங்கள் மேலே போட்டுக்கிட்டு, ஆனால் ஒரு சந்தோஷம் விஜயின் ரகசியம் அப்படின்னு அந்த விஜய் பேரை போட்டு உங்களுக்கு வியூஸ் தேடிக்கிறீங்களே எனக்கு சந்தோஷம், விஜய் அந்த அளவுக்கு இருக்கிறார், கடவுள் அந்த இடத்துல வச்சிருக்கிறார், ஸோ அந்த சந்தோஷம். ஆகவே உங்களை எல்லாம் கேட்கிறேன், நான் நடிப்பை பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை, படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தயவு பண்ணி கேட்கிறேன், அன்பை விதைப்போம் அன்பை அறுவடை செய்வோம். நன்றி, வணக்கம்.